விவசாயி இன்ஜினியர் அவங்க பசங்களுக்கு ஒரு பெஸ்ட் காலேஜ் AAA காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி சிவகாசி கவுன்சிலிங் கோட் 4680 கால் 9940446643 ஏப்ரல் 25ஆம் தேதி வரை 87 உடல் உறுப்புகள் தானம் செய்யப்பட்டுள்ளன என்று மாநில மற்றும் அறுவை சிகிச்சை ஆணையமான டிரான்ஸ்டான் தெரிவித்துள்ளது. இதுகுறித்து டிரான்ஸ்டான் உறுப்பினர் செயலர் கோபாலகிருஷ்ணன் கூறுகையில், இந்த ஆண்டு இறுதிக்குள் 200 உடல் உறுப்புகள் தானங்கள் என்ற எண்ணிக்கையை இலக்காக வைத்து செயல்படுகிறோம். இந்த எண்ணிக்கையை மட்டும் அடைந்துவிட்டால் தமிழகத்தில் உடல் உறுப்பு தானம் தொடங்கப்பட்ட 2008ஆம் ஆண்டு முதல் அதிக எண்ணிக்கையிலான உடல் உறுப்புகள் தானங்களை பெற்ற ஆண்டாக இது மாறும். 2008 7 உடல் உறுப்பு தானங்கள் செய்யப்பட்டன. இது 2013ஆம் ஆண்டு 130 உயர்ந்தது. 2016 இது 185 உயர்ந்தது. ஆனால் கொரோனா பெருந்தொற்று காரணமாக 2020ஆம் ஆண்டு 55 உடல் உறுப்பு தானங்களும் 2021 60 உடல் உறுப்பு தானங்களும் மட்டுமே நடைபெற்றன. பெருந்தொற்று காலத்திற்கு பிறகு 2022 156 2023 178 உயர்ந்தது. இந்த உடல் உறுப்பு தானங்களால் இதுவரை உடல் உறுப்புகள் செயலிழந்த 935 பேர் பயனடைந்துள்ளனர். இவர்களில் 253 பேர் அரசு மருத்துவமனைகளிலும், 3 வெளிநாட்டு நோயாளிகள் உட்பட 682 பேர் தனியார் மருத்துவமனைகளிலும் உடல் உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சையை மேற்கொண்டுள்ளனர். உடல் உறுப்பு தானம் குறித்து விழிப்புணர்வு மேற்கொள்ள முயற்சிகளை எடுத்து வருகிறோம் என்று தெரிவித்தார்.